Hi friends, welcome to Aadukalam channel football news update. Video paakra friends, oru thumbs up kudutthu support pannunga. Barcelona இளம் வீரர் காவியின் கான்ட்ராக்ட் குறித்து அவருடைய ஏஜென்டுடன் நடத்திய பேச்சுவார்த்தை சுமூகமா முடிஞ்சிருக்கிறதாகவும் சேலரி விஷயத்துல ஒரு சில மாற்றங்களோட வெகு விரைவில் புதிய கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணுவாருன்னு மார்சா பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க. வரும் சம்மர் டிரான்ஸ்ஃபர் விண்டோல மான்செஸ்டர் யுனைடெட் அணியிலிருந்து வெளியேற இருக்கும் எடின்சன் கவானி கிறிஸ்டியானோ ரொனால்டோவின் டிரான்ஸ்ஃபரை மான்செஸ்டர் யுனைடெட் அணி கன்ஃபார்ம் பண்ணப்பவே இந்த முடிவை எடுத்து விட்டதாகவும் இது முன்னமே தெரிஞ்சிருந்தா அப்பவே அணியிலிருந்து வெளியேறி இருப்பேன்னு தெரிவிச்சிருக்காரு. பல பிரீமியர் லீக் அணிகள் கவானியின் டிரான்ஸ்ஃபருக்கு முயன்று வரும் நிலையில் அர்ஜென்டினாவின் போக்கா ஜூனியர்ஸ் அணியில் இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதா செய்திகள் வெளியாயிருக்கு. அர்சனல் ஹெட் கோச் மிக்கேல் ஆர்டீட்டா கான்ட்ராக்டை 2025 வரை நீட்டித்து புதிய அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்க. செல்சி கோல் கீப்பர் கெப்பா அரிசா பலாகாவை லோன் முறையில் தங்கள் அணியில் இணைப்பதற்கான முயற்சியில் இறங்கியிருக்காங்க யுவண்டஸ். செல்சி அணியில் போதிய பிளேயிங் டைம் கிடைக்காததுனால அதிருப்தியில் இருக்கும் கெப்பா வரும் சீசன்ல அணியிலிருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்கிறதுனால யுவண்டஸ் மட்டும் இல்லாம பார்சிலோனாவும் இதற்கான முயற்சியில் இறங்கியிருக்காங்க. தற்பொழுது பார்சிலோனா அணியில் இருக்கும் மார்க் ஆண்ட்ரே டெர்ஸ்டீகன் டிரான்ஸ்பருக்கு ஏதேனும் அணிகள் டீசென்டான அமௌண்ட் தர தயாரா இருந்தால் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா கெப்பாவை ட்ரை பண்ற முடிவுல இருக்காங்க. மான்செஸ்டர் யுனைடெட் அணியின் ஏப்ரல் மாதத்திற்கான பிளேயர் ஆஃப் தி மந்த் அவார்டை வென்றிருக்கும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ ரசிகர்களுக்கும் தனது சக வீரர்களுக்கும் நன்றி தெரிவித்து இன்ஸ்டாகிராம் பேஜ்ல போஸ்ட் பண்ணியிருக்காரு. இந்த மெசேஜ பார்த்த மான்செஸ்டர் யுனைடெட் ரசிகர்கள் அடுத்த சீசன்லயும் மான்செஸ்டர் யுனைடெட் அணியிலேயே ரொனால்டோ தொடர்வாருன்னு நம்பிக்கை தெரிவிச்சிருக்காங்க. மான்செஸ்டர் யுனைடெட் அணியின் புதிய ஹெட் கோச்சா பதவியேற்க இருக்கும் எரிக் டென் ஹேக் தனது பிளேயிங் லெவன்லயும் ரொனால்டோவுக்கு இடம் உண்டுன்னு தெரிவிச்சிருந்தாரு. கத்தரில் நடைபெற இருக்கும் 2022 கால்பந்து உலகக்கோப்பை காண்பதற்கான டிக்கெட் ரிக்வெஸ்ட்ல இதுவரை அர்ஜென்டினா ஆடும் போட்டிகளுக்கு மிக அதிக அளவு டிமாண்ட் வந்திருக்கிறதா ஃபீஃபா தெரிவிச்சிருக்காங்க. 80,000 கெப்பாசிட்டி கொண்ட லுசைல் ஸ்டேடியத்தில் நடைபெற இருக்கும் அர்ஜென்டினா மெக்சிகோ அணிகளுக்கு இடையிலான போட்டியை காண்பதற்கு 25 லட்சத்திற்கும் அதிகமான ரிக்வெஸ்ட் வந்திருக்கிறதா ஃபீஃபா தெரிவிச்சிருக்காங்க. டாட்டன்ஹாம் ஹெட் கோச் ஆண்டோனியோ கான்டேயின் கான்ட்ராக்ட் மேலும் ஓராண்டு காலம் இருந்தாலும் வரும் சம்மர் டிரான்ஸ்ஃபர் விண்டோல அணியிலிருந்து வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா செய்திகள் வெளியாயிருந்தது. அப்படி கான்டே வெளியேறுவதாக இருந்தால் அவருக்கு ரீப்ளேஸ்மெண்டா பிரைட்டன் ஹெட் கோச் கிரஹாம் பாட்டரை டார்கெட் பண்ணியிருக்கிறதா ஒரு செய்தி வெளியாயிருக்கு. கிரஹாம் பாட்டர் மட்டும் இல்லாம பிஎஸ்ஜியின் பொச்செட்டினோ மற்றும் இட்டாலியன் ஹெட் கோச் ராபர்ட் மான்சினியையும் ஆப்ஷனா வச்சிருக்காங்க. 2020 பார்சிலோனாவிலிருந்து அட்லெட்டிகோ மேட்ரிட் அணிக்கு டிரான்ஸ்பரான லூயிஸ் சாரஸ் பார்சிலோனா அணிக்கு திரும்ப விரும்புவதா தெரிவிச்சிருக்காரு. இதற்காக தனது சேலரியை கம்மி பண்ணவும் தயாரா இருக்கிறதா தெரிவிச்சிருக்காரு. ஒரு அணியின் மொத்த வருமானத்தில் 70% மட்டுமே வீரர்களின் சேலரியா வழங்க அனுமதிக்கப்படும்னு லீக் 1 புதிய ரூல் வெளியிட்டிருக்காங்க. ஆனா அனுமதிக்கப்பட்ட 70%-ஐ விடவும் தற்பொழுது அதிகமா 91% சேலரியா வழங்கும் பிஎஸ்ஜி வரும் சம்மர் டிரான்ஸ்பர் விண்டோல நெய்மர் ஜூனியர் மட்டும் இல்லாம லியோனல் மெஸ்ஸியையும் ரிலீஸ் பண்ண வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படலாம்னு தி டெய்லி ஸ்டார் என்னும் பத்திரிகை செய்தி வெளியிட்டிருக்காங்க. மொத்தமா 20 அணிகள் ஆடும் லீக் 1 டூர்னமெண்ட்ல ஹையஸ்ட் சேலரி வாங்கும் 20 டாப் பிளேயர்ஸ்ல 18 வீரர்கள் பிஎஸ்ஜி அணியிலேயே இருக்கிறாங்க. நாப்போலி மிட்ஃபீல்டர் ஃபேபியன் ரூயிஸ் டிரான்ஸ்பருக்கு முயன்று வரும் ரியல் மேட்ரிட் அணியிடம் $52.5 மில்லியன் டிமாண்ட் பண்ணியிருக்காங்க நாப்போலி. ஃபேபியன் ரூயிஸ் டிரான்ஸ்பருக்கு ரியல் மேட்ரிட் மட்டும் இல்லாம பார்சிலோனாவும் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க. இத்துடன் இன்றைய டாப் 10 செய்திகள் முடிந்தன. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.